ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பேக்கிங்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஊட்டி போக போகிறோம். இதெல்லாம் என்னன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். சரி வாங்க நம்ம கிளம்புவோம். பேக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ சாமி கும்பிட்டு இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நைட் ஜேர்னின்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கும் நிக்கிக்கும். ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்காக ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து நிப்பாட்டி இட்லி தோசை இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த நைட் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் வந்து காரில் போகும்போது அப்படியே ஒரு ஃபைவ் சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு 90s 80s சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது வாவ், அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அதெல்லாம் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி நேரம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினைப்பாங்க, ஆனால் கடைசியில் படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் நான் தூங்கவே இல்லைங்க, விடிய விடிய நான் வந்து முழிச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு போக போகிறோன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதே எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கும். அதனால் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ரீல்ஸ் கூட பண்ணியிருப்பேன் நான், அதில் அதே கண்டென்ட் தான் நான் சொல்லியிருப்பேன் நான். நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அதே தான். ஏன்னா நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தால் அது அடுத்த நாள் கண்டிப்பாக தூக்கம் வந்துடும், ரொம்ப டயர்ட் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக, இது நிஜமாகவே எங்கள் பிளானில் கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். அதுதான் நம்ம ஈஷா யோகா பிளேஸ். நம்ம ஈஷா டெம்பிள் இருக்கு இல்லையா கோயம்புத்தூரில், அந்த இடத்துக்கு போனோங்க. போனதும் அங்கே சூப்பராக வந்து மாட்டு வண்டியில் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக இதை போகணுன்னு எதிர்பார்த்த விஷயம். ஆனால் இது வந்து இந்த மாதிரி சடன் பிளானாக வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு போனது, நாங்கள் வந்து சாயந்தரமாக தான் போயிருந்தோம். போகும்போது அந்த சன் செட் ஆகும்போது தான் வந்து அந்த சிவனை பார்க்க முடிஞ்சது. வா, அப்படி இருந்ததுங்க அந்த பிளேஸு, நிஜமாக சும்மா சொல்லக்கூடாது. அது நம்ம டிவியில் பார்க்குறத விட நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பிளேஸுங்க. நிஜமாக சிவனை வந்து அந்த ரூபத்தில் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம். இந்த பிளேஸ் அதிகமாக நான் வந்து பார்த்தது டிவியில் தான். ஏன்னா நம்ம சிவராத்திரிக்கு எல்லாமே வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துவாங்க, நம்ம பார்த்துருப்போம். அது வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிஜமாக அவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிக்கிதாக்கு வேறு வந்து சிவன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செவன் ஓ கிளாக் இங்கே 3D வந்து லைட் ஷோ நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஈவினிங் போனது ரொம்ப வசதியாக போச்சு. இந்த லைட் ஷோ பார்க்கும்போது நேரில் அப்பா அப்படி இருந்ததுங்க, நிஜமாக எல்லோரும் விசிலெல்லாம் அடித்தாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது நிஜமாக. அது அதுவும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் பாருங்கள், சிவனை பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததில்ல அந்த தரிசனம். இதே சந்தோஷத்தோடு நாங்கள் ஊட்டி கிளம்பியாச்சு. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு பூஜைக்காக நாங்கள் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த பூஜைக்காக தான் நாங்கள் அவசரமாக வந்து கிளம்பியிருந்தோம். இதுதாங்க நாங்கள் வந்து ஸ்டே பண்ண ஹோட்டல். ஸோ இங்கே வந்து நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் லஞ்ச் சாப்பிட போகலான்னு நினச்சோம். பட் லஞ்ச் சாப்பிட போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் தேடுறோம் ஒரு ஹோட்டல் கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி அங்கே போனால் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எங்கள் பேரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்தா சாப்பாடு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு 1/2 hour ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலி வந்து லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி பொட்டானிக்கல் கார்டன் போயாச்சு. இந்த பொட்டானிக்கல் கார்டன் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சரி அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி நான் நிக்கி அவங்க டேடியெல்லாம் அங்கே கிளம்பி போயாச்சு. அதை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், அங்கே போயும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
நம்ம வ்ளாக்காக தான் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் நிக்கிதாவும் அவங்க அப்பாவும் சேர்த்து மாறி மாறி ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜென்ரலி எல்லோரும் பண்ணுறது தானே, அதே தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிளான்ஸ் இருந்துச்சு, நர்சரி மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள் இந்த செடிங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க நிறையா. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க, அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருந்தது. மற்றதை பார்க்கணுன்னு சொன்னால் இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுக்கோங்களேன், பெருசாக இருக்குது. அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது தான், அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். இங்கே பாருங்கள் இந்த குட்டி வாத்து வந்து தனியாக சுற்றிட்டு இருந்தது, வேறு எந்த வாத்துமே இல்லை, தனியாக சுற்றிட்டு இருந்தது, யாருமே அதை கண்டுக்கல, பார்க்க பாவமாக இருந்துச்சு. சரி இதுக்காக ஒரு ஹைடன்சிக் பிஸ்கெட்டை வாங்கிட்டு போடுவோமேனு சொல்லிட்டு நானும் நிக்கிதாவும் போட்டுட்ருந்தோம். அந்த குட்டி வாத்து என்ன பண்ணுச்சு, என்கிட்ட சாப்பிடாமல் நிக்கிதா கிட்ட மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோங்க. வந்துட்டு இங்கே நிக்கிதா வந்து சுட சுட வந்து மேகி சாப்பிட்லாம் இந்த குளிருக்குன்னு சொன்னான். ஏண்டி வீட்லேயும் மேகி இங்கேயும் மேகி அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு மேகி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு வழியாக மேகி சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் இந்த காடை முட்டையை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், என்னடா இது குட்டியாக இருக்குன்னு கேட்டால் காடை முட்டைன்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருந்தோம். என்னது அதே ஊட்டி சாக்லேட் தாங்க, வேறு என்ன, அதுதான் அங்கே கிடைக்கும். மற்றதெல்லாம் வந்து எப்பயுமே இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிறது தான் அங்கேயும் இருக்குது, பெருசாக எதுவும் வாங்கலை. இந்த சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் போய் ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிக்கிதா வந்து பீஸா வேணும்னு கேட்டதுனால பக்கத்தில் வந்து ஒரு கேஎஃப்சியும் பீஸாவும் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அவளுக்கு பீஸாலாம் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு நைட் வாக் போயிருந்தோம். பெருசாக குளிரெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது அந்த குளிர், சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. பட் அதுக்கே நம்ம குல்லாலாம் போட்டு சுற்றிட்டு இருந்தோம் பாருங்களேன். நம்ம சென்னையை கம்பேர் பண்ணால் இது நம்மளுக்கு குளிராக தான் கொஞ்சம் இருக்கும், பட் ஊட்டி குளிர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் எனக்கு தெரியும், நான் முன்னாடி போயிருந்ததுனால பயங்கரமாக இருக்கும், பட் இப்போ ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் வந்து கிளம்பி ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கலான்னு சொல்லி அதே மாதிரி தாங்க, டீ கடையை தேடி 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 டயர்டாயிடுச்சு. கடைசியில் ஒருத்தர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு, ஊட்டியில் டீ கடைக்கு பஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். எங்கே ரெடி ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பூஜை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பூஜைக்காக வந்து போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்ருந்தோம். அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோயில், சிவன் கோயில் தாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ ரெடி ஆகிட்டேன், இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். ஓகேன்னு சொல்லி கிளம்பி வெளியில் வந்தாச்சா, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து அங்கே இருக்க உள்ளே இருக்க ஹோட்டலில் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா கோயிலில் வந்து ஒரு மத்தியான டைமில் தான் பூஜைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆசிரமத்துக்கு வந்து போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் அந்த அளவுக்கு அங்கே வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகலை அந்த ஒரு சிவன் கோயில். ஃபஸ்ட்டு ஒரு ஆசிரமம் காட்டுவேன் நான், பட் அது வந்து ரொம்ப க்ளோஸராக வந்து உங்களுக்கு காட்டலை, ஏன்னா அங்கே ரொம்ப அமைதியாக இருந்தது, வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் தூரத்துலேருந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க, அந்த மலை மேலே வந்து இருக்குது. இன்னும் வந்து அது பெருசாக வந்து கட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்த பூஜை வந்து அது இல்லை, இன்னொரு கோயில் அது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த ஆசிரமத்தோடு சேர்ந்து சிவன் வந்து லிங்கம் வந்து இங்கே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறி போகணும், அந்த ஹில்ஸ் மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இவ்வளோ பெரிய மலைக்கு நடுவில் அந்த சிவலிங்கம் வந்து இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு இந்த இடமே தெரியாது.
இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்களோட கோயில் வந்து இங்கே தட்சிணாமூர்த்தி இதுவும் இருக்குது, அவங்களோட இடம் தான் நான் இது. இங்கே பாருங்கள், தூரத்தில் வந்து ஒரு ஹட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த குடிசை மாதிரி, அங்கே தான் வந்து அந்த லிங்கம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருந்தது. நான் அடுத்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டாது. இது பாருங்கள், இவ்வளோ வந்து ஸ்லோப்பாக வந்து இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லி, நாங்கள் எப்படி ஏறி வரும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அந்த மலைன்னு சொல்லி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அந்த மலை மேலே ஏறி. இதுதான் நான் சொன்ன அந்த குட்டி தட்சிணாமூர்த்தி இருக்கிற வந்து கோவில், சின்னதாக வந்து கட்டியிருந்தாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா கட்டின கோவில்னு சொல்லியிருந்தார் அவங்க ஃப்ரெண்டு. ரொம்ப பழமையான கோவில்னு சொல்லிட்டு அதை அங்கே பூஜைலாம் பண்ணாங்க. பூஜைலாம் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பிளேஸை வந்து பார்த்துட்ருந்தோம். இது வந்து ட்ரஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு இந்த பெரிய இடத்த வந்து பெரிய அந்த சிவன் கோயிலாக வந்து கட்டுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நிஜமாக இந்த ஹைட்டில் வந்து சிவன் கோயில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இடம்லாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆசிரமத்தில் வந்து அந்த பூஜை பண்ணுற ஒரு அம்மா வந்து எங்களை வந்து கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வந்து பிரசாதமும் அங்கே வந்து ஒரு சாத்விக ஃபுட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பிரசாதத்தை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் இன்னொரு கோயில் போக வேண்டியதாக இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா வந்து இது நிஜமாகவே ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த இடமா இருக்கும். அவ்வளோ ஒரு அமைதியுமே ரொம்ப சாந்தமாக இருந்தது இந்த பிளேஸ் ஃபுல்லாக. இங்கே எங்கேயுமே கூட்டமே இருக்காது, யாருமே பெருசாக வரமாட்டாங்க இந்த இடத்துக்கு. முக்கியமான நாட்களில் மட்டும், விசேஷ பூஜைகள் நடக்கிற டைமில் மட்டும்தான் இங்கே வந்து கூட்டம் சேருமா, மற்ற நாட்கள்லாம் வந்து இங்கே கூட்டமே இருக்காதுன்னு சொன்னாங்க. டெய்லியுமே இந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் அதெல்லாம் வந்து பண்ணுவேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. இந்த இடமே வந்து எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப வந்து அமைதியை கொடுத்துச்சு மனசுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு முக்கியமான கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலில் தான் நான் சொன்ன பூஜை நடக்க போகுது. இங்கே வந்து பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களான படுகாஸ் அப்படின்ற சொல்கிற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே. அந்த படுகாஸ் டான்ஸ் எல்லாம் வந்து டிவியில் பார்த்துருக்கேன், இதை நேரில் பண்ணேன், எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிட்டுருக்காங்கன்னு. இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க போல இருக்கு. எங்களையும் வந்து சாப்பிட சொன்னாங்க. லைனாக எல்லோரையும் உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடெல்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு படுகாஸோட பூஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இது. இதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஏன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போயிட்டு, ஸோ ஈஷாவையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சிவலிங்கத்தை ஆசிரமத்தை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான இந்த படுகாஸ் அவங்க செய்கிற அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் ஊருக்கு திரும்பி வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக அதே சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.